நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 15 புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு நேற்று இலங்கையை விட்டு இறங்கும் தருவாய் இறங்கும் நிலையிலிருந்த இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி இலங்கை மீதும் கடல் மீதும் பாக்ஜல சிந்தியை ஒட்டிய நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி இன்னும் அதே இடத்துல தான் நீடிக்கிறது. இலங்கையை விட்டு விலக விடாப்பிடியாக இருக்கிறது. மேலும் அந்தமான் பகுதிக்கு வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக நேற்று மாறியது அறிவித்திருக்கலாம். அது இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது. அந்த நிகழ்வு ஆந்திர பகுதியை நெருங்கி வருகிறது. ஆனால் ஆந்திர பகுதியை தொடாது, ஆந்திர பகுதியை நெருங்கி ஒடிசா கடலோரம் சென்று மேற்கு வங்கம் சென்று கரை கடக்கும். இந்த இருவேறு நிகழ்வுகள் காரணமாக செட்டிங் எப்படி செட் ஆயிருக்குன்னா, நீராவியை சுமந்து வரும் நிழற்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று லேசாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை மிதமாக கொடுக்கும் வகையில் நுழைந்து வந்து கொண்டிருக்கிறது. தூரல் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. டெல்டாவில் தொடர்தூரல் மழைப்பொழிவு இலங்கையில் மன்னார் வளைகுடா காற்றை கொண்டு பாக்ஜலசிந்தி காற்றை கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று லேசாக அந்த நுழைய வரும்பொழுது சற்று வலுவான மழைப்பொழிவை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவை கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. பெரும்பாலும் மழைப்பொழிவு கடலிலே பொழிகிறது. தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி கடலிலே பொழிகிறது. அந்த மாதிரி காற்று இணைவு இடைமறித்தல் எல்லாமே, அதாவது இரு காற்று மூன்று காற்று இணைவு படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். நீராவியை நீராக மாற்ற குளிர்காற்று வேணும். ஆகவே அந்த நீராவியை நீராக மாற்றும் குளிர்காற்று சந்திப்பு என்பது கடலிலே நடைபெறுகிறது. அதனால் கடலிலே அதிக மழை பிடித்து வருகிறது. இதே வலுவான ஒரு நிகழ்வாக இருந்தால் நீராவியை உள்ளே கொண்டு வரும், குளிர்காற்றையும் உள்ளே கொண்டு வரும், உள்ளே நிகழ்வு தொடர்ந்து உள்ளே மழைப்பொழிவை கொடுத்து வரும். ஆனால் இப்பொழுது தொடர் தூரல் மழைப்பொழிவாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஆந்திர பகுதியை நெருங்குவதன் காரணமாக அந்த நிகழ்வு இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வரும். நெருங்கி வந்தாலும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டின் கரையில் பொழுது விடிந்ததும் காலை 1:30-8 மணிக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் 6 மணி அளவிலேயே மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பள்ளி தொடங்கும் நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதி, நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், கடலூர் மாவட்ட பகுதிகள், புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளில் காலை ஒரு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 8 மணி அளவில், 7:30-8 மணி அளவில் மயிலாடுதுறைக்கு ஒரு 6 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு பள்ளி தொடங்கும் நேரத்தில் இருக்குமே தவிர காலை 10 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் எல்லா இடத்துலையுமே இருக்காது, தொடங்கிய இடத்துல மட்டும். இப்போ மயிலாடுதுறையில் தொடங்குது இல்லையா, அது அதே போல் வடக்கு திருவாரூர் வடக்கு பகுதியிலையும் அங்கங்கே இருக்கும். ஏன்னா மயிலாடுதுறையிலேருந்து வருவது கொல்லுமாங்குடி வரும். அதே போல் காரைக்காலை ஒட்டிய பகுதிக்கும் இருக்கும். இந்த மழைப்பொழிவால் காலை பள்ளி தொடங்கும் நேரத்தில் ஒரு இடையூறு கொடுக்கலாம். ஆனால் 10 மணிக்கு மணிக்கு டெல்டா விட்டு இந்த மழை விளைக்கிடும். அதிகபட்சமாக இந்த வடக்கு டெல்டாவிலையும் 11 மணிக்கு விளைக்கிடும். அப்புறம் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இப்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய தூரல் மழை வந்து அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டம் வரைக்கும் கூட தூரி கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி அங்கு வரைக்கும் தூரல் காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலையும், ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை, மறந்துவிட்டேன், அதை நேபத்தை அறிவித்திருந்தோம். அது நெருங்கி வரும்பொழுது காற்று வந்து டெல்டா வழியாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வரும்னோ, அதே போல் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை தூரல். இது காலையில் ராமநாதபுரத்திலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் காலை 10:30 விளையிடும். கடலூர் இதிலெல்லாம் மதியத்துக்குள்ளே விளையிடும். மாலைக்குள்ளே சென்னையில் விளையிடும். ஆனால் சென்னையில் டெல்டாவில் விலக விலக சென்னையில் மழை இருக்கும், தொடங்கும், தொடங்கி தீவிரமடைஞ்சு தான் விலகும். ஆக இந்த இரு காற்றோட குவிதல் என்பது எங்கே இருக்கிறதோ, இரு காற்று இணைவு
வெப்ப குளிர் காற்று இரண்டு இணைந்தால் தான் மழை. அதாவது இட்லி பானைக்குள்ளே இருக்கக்கூடிய நீராவி நீராமரம்னா இட்லி பானையை திறந்து வெளிக்காற்றை உள்ளே கொண்டு வந்தால் தான் அது தனியாக திறந்து ஊற்றும். ஐஸ் கட்டி உருகணும்னா வெப்ப காற்று படணும். இதே போல தான் மழையிலையும் இரு காற்று இணைவு என்பது கடலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் தரையில் ஏறி தரையிலையும் நடக்கும். மதியம் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் நடக்கும் மழைப்பொழிவு. பிறகு ஒன்று மாலையுடன் அந்த திருவள்ளூரையும் விட்டு விலகிடும். இப்போல்லாம் ஆந்திர பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. நெல்லூர் பகுதியெல்லாம் விலகிடும். இப்போது வங்கக்கடலில் அந்தமான் பகுதியிலிருந்து வந்துடக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறி இருக்கிற காரணத்தினால அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிறதுனால அந்த அப்பால் இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து தீவிரமடையும். இலங்கை அருகே டெல்டா ஓட்டிருக்கக்கூடிய நிகழ்வு வந்து தீவிரம் இல்லாமல் இதே காற்று சுழற்சியாக அதன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அதாவது இணைப்பு சுழற்சி காரணமாக இழுத்துட்டு போயிடும். ஆனால் ஒன்றிணைந்து ஒரே சுழற்சியாக மாறாது. இரண்டும் ஒன்றிணைந்து ஒரே சுழற்சியாக மாறி பெரிய அளவில் தீவிரமடைஞ்சு களைஞ்சு போய் மோதி களைஞ்சு போயிடாது. அந்த சுழற்சி தனியாக போய்கொண்டிருக்கும். அதுக்கு பின்னாடியே இது ஈர்ப்பின் காரணமாக இணைப்பு சுழற்சியின் காரணமாக ஈர்ப்பின் காரணமாக போயிட்டுருக்கோம். போய் 17ஆம் தேதி மேற்கு வங்கத்தை கரை கடக்கும். அது பின்னாடி போயிட்டுருக்க அந்த இணைப்பால் இந்த இணைந்து செல்லக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பகுதி அதிகபட்சமாக போனால் வடக்கு ஆந்திரத்தை தாண்டாது. ஆந்திர பகுதி தான் ஆந்திர பகுதியோட நின்றுடும். அது கரை கடந்து செயலிழந்ததும் அதோட சக்தி இழந்துவிடும் என்பதனால் முன்னால் போகிறது சக்தி இழந்துவிடும் என்பதனால் ஈர்க்காது என்பதனால் பின்னாடி போகிறது அப்படின்னு நின்றுடும். நின்றதும் அது காற்று சுழற்சியாக மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து 19ஆம் தேதி இரவிலிருந்து மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 19ஆம் தேதி இரவிலிருந்து கடலோர மாவட்டங்கள் அப்புறம் உள் மாவட்டங்கள்லாம் கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மட்டும்தான் இன்றைய மழைப்பொழிவை சொல்லியிருக்கோம். உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இதெல்லாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். வட உள் மாவட்டங்களில் சேலம் மற்றும் நாமக்கல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் மழை இருக்கும். ஆனால் பெரிய அளவில் மழை இருக்காது. லேசான மிதமான மழையாக இருக்கும். ஆங்காங்கே பகலில் தெளிவான வானமாகிவிடும். மாலையில் இன்னையில் இருந்தே உள் மாவட்டங்களில் மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும். இது ஆந்திர பகுதியை நோக்கி விலகி சென்ற பிறகு காற்றெடுத்து தாழும் மண்டலமாக மாறிய பிறகு அதுவும் இப்போ இன்றைக்கு கூட பெருசாக இருக்காதுன்னு வச்சிங்களேன். நாளை அதாவது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இது வர்ற மேகத்தை பார்த்து வரும் மேகம் மழை பெய்யும் நினச்சிட்டு மழை பெய்யலன்னா சோர்ந்து போயிடுறாங்க. நல்லா பாருங்கள் நம்ம மழை எங்கே பெய்யும் எவ்வளோ பெய்யும்னு சொல்கிறோம். அதை தான் எதிர்பார்க்கணும். அதிகமாக எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு அதிகம் வச்சு ஏமாந்துடுறீங்க. அது கிடையாது. மழையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது எப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எதிர்பாருங்க. இப்போ உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு. ஆனால் அதுவே பரவலாக பெய்யாது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக முன்னாடி போகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் அதாவது அரபிக்கடல் பகுதியில் இருந்து தென்மேற்கு பருவமழை போல் காற்று அங்கேருந்து வரும் வங்கக்கடலுக்கு. இதனால் தமிழ்நாட்டின் வெப்பம் உயர்ந்திருக்கும். வெப்பம் உயர்ந்திருக்கும் பொழுது வெப்பச்சலன இடிமழை மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் தெற்கு மத்திய அதாவது மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதாவது திருச்சிக்கு தெற்கே கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 16 நாளை 17 அடுத்த நாள் 19 அடுத்த நாள் 18 19 4 நாளுக்கு 4 நாளில் 3 நாள் இது வந்து செயலெடுத்தோன்னே ஈர்ப்பை விட்டுரும். 17ஆம் தேதி வரைக்கும் தான் 16, 17, 18 மூன்று நாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் ஆங்காங்கே மழை பெய்யும். அதுவும் பரவலாக பெய்யாது. ஆங்காங்கே பெய்யும் 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 எங்கே வேணாலும் பெய்யலாம். தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இழுத்துட்டு போகிற நிகழ்வு அதோட பெட்டியை விட்டுரும் என்பதனால் பின்னாடி போகிறத விட்டுரும் விட்டுவிடும் என்பதனால் 19ஆம் தேதி இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரெல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு அந்த நிகழ்வு தான் மெல்ல உள் மாவட்டங்கள் வழியாக அதாவது 20ஆம் தேதி நெருங்கும். 21 நுழையும். 22, 23 நல்லாவே உள்ளே போகும். 24ஆம் தேதி அரபிக்கடல் போயிடும். 25ஆம் தேதி விலகி போயிடும். 25ஆம் தேதி புதிய நிகழ்வு வந்துடும். அடுத்தது 26ஆம் தேதி புரியுதுங்களா. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. 20ஆம் தேதி அடுத்த மழை அது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். உள் மாவட்டங்களில் இது கரை கடந்து அரபிக்கடல் போக போகுது. இது பெரிய புயல்லாம் இல்லை காற்று சுழற்சி.
இப்போ இருக்கிற சுழற்சி இப்போ இலங்கை மேலே இருக்கு பார்த்தீங்களா அதே போல தான். ஆனால் அது சுழற்சி போகும்போது எங்கெல்லாம் போகிறதோ அது வெற்றிடமாக இருந்தால் மழை பெய்யும். இப்போ நேற்றிலிருந்து இலங்கையில் மழையே பெய்யல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக தான் மழை ஆரம்பிச்சுது. அதே போல் எங்கே நிகழ்வு இருக்கிறதோ அங்கே மழை பெய்யாது. அது எம்டி, அது எம்டி இல்லை மன்னிக்கவும், அது வந்து ஒரு குறைந்த அழுத்த பகுதி, பிற சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தத்தை காட்டுற ஒரு குறைந்த அழுத்த பகுதி, அங்கே காற்று வராது, சுற்றிலும் காற்று இருக்கும். அதே போல் இது போகும்பொழுது போகும் வழித்தடத்தில் பெருசாக மழை பெய்யாது, சுற்றி மழை பெய்யும். ஆனால் அது நுழையும் முன்பு மழை பெய்யும், நுழைந்து வெளியேறிய பிறகும் மழை பெய்யும், சுற்றிலும் மழை பெய்யும். ஆகவே வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை தொடங்குகிறது, 25ஆம் தேதி வரைக்கும், அடுத்தது 26ல் இருந்து மாத இறுதி வரை, அது இன்னும் கொஞ்சம் நல்ல வலுவான நிகழ்வு, மாத இறுதி நாட்களில் வலுவாக இருக்கும். 29-30 தேதிகளில் டிசம்பர் 1, 2, 3 வாரம், 3 வாரத்தில் 3 நிகழ்வு, 2 நிகழ்வாவது வலுவான நிகழ்வு இருக்கும். அதில் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழை தரும் வகையில் டிசம்பரில் நிறைய மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஐப்பசி அடைமழை என்பதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். கார்த்திகை கனமழை மார்கழி மழை என்ற கார்த்திகை கனமழை மார்கழி மழை என்ற புதுமொழியை உருவாக்கி விடுங்கள். அப்படிதான் உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகம் வைக்க மாட்டீங்க. ஐப்பசியில் கார்த்திகையில் எதிர்பாருங்க, மார்கழியில் எதிர்பாருங்க, மார்கழி 15ஆம் தேதி எதிர்பாருங்க. ஆகவே கார்த்திகையில் கண்டிப்பாக எல்லா வருஷமுமே மழை இருக்கிறது இப்போது. ஆகவே நிச்சயமாக டிசம்பர் மாதம் முன்பகுதி, அதாவது 20 தேதி வரைக்கும், இந்த நவம்பர் மாதம், அதாவது 1 மாதத்துக்கு நிறைய இருக்கும், பருவமழை இன்னும் 45 நாட்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் வானிலறிக்கையுடன். மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.